வணக்கம். ஜெயம் செய்திகள். கோவை மாவட்டம் மற்றும் ஈரோடு மாவட்டம் இணையும் இடத்தில் அமைந்துள்ளது பவானிசாகர் அணை. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உருவாகி நீலகிரி மாவட்டம், கோவை மாவட்டம், ஈரோடு மாவட்டம் என பல்வேறு மாவட்டங்களுக்கு விவசாயிகளின் செல்ல பிள்ளையாக திகழ்ந்தது பவானி ஆறு. இது சுமார் 70 வருடங்களுக்கு முன்பு பவானிசாகர் என்று அழைக்கப்படும் அணை கட்டுவதற்காக இந்த பாலம் அமைக்கப்பட்டது. 70 வருடங்களை கடந்து கம்பீரமாக நிற்கும் இந்த பாலம் தற்போது மேல் பகுதி மட்டும் சிதிலம் அடைந்துள்ளது. இதற்காக சென்னையிலிருந்து வந்த திட்டக்குழுவின் ஆய்வுகள் நடந்தது. இதன் அடிப்படையில் பாலத்தில் தூண்கள் உறுதியாக உள்ளதாகவும் மேற்பகுதி மட்டும் மறுசீரமைப்பு செய்தால் போதும் என்றும் ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இதனால் பவானிசாகர் வழியாக பன்னாரி மற்றும் கர்நாடக மாநிலத்திற்கு செல்லும் வாகனங்கள் போக்குவரத்து வழித்தடம் மாற்றப்பட்டுள்ளது. ஜெயம் செய்திகளுக்காக கோவை சிறப்பு நிருபர் பிரவீன்குமார்.